அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். ஆளுநர் எதிர்ப்பு அடக்கி வாசிக்க சொன்ன ஆளும் தரப்பு, இன்னொரு பக்கம் பரிதாப பன்னீர். இன்னுமா இவர டெல்லி நம்பிட்டு இருக்கு, ஏன்னா ஓபிஎஸ் அவர் போட்டுக்கொண்டிருக்கிற ஒரு புது ஸ்கெட்சு, அதை ஒட்டி தான் இப்படியான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னா ஆர்பி உதயகுமார் மேல எக்கச்சக்கமான கடுப்புல இருக்காரு எடப்பாடி அப்படின்னு அங்கிருந்தும் தகவல்கள் வருதுங்க. இதற்கடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த இறுதி நிகழ்வு, இப்படியாக நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்முடைய டிஜிட்டல் கழுகாரும் நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்காரு. அதனுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரேக்ஸ். நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். கேப்டன் விஜயகாந்த், உங்களுக்கு மறைவே இல்லை. தமிழ் திரையுலகமாகட்டும் இல்லை அரசியல் களமாகட்டும், ஒரு நடிகராகவும் தேமுதிகவுடைய தலைவராகவும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாகத்தான் இருந்திருக்காரு கேப்டன் அன்போடு அழைக்கப்படுகின்ற திரு விஜயகாந்த். 1952 2023 71 ஆண்டுகள் இந்த மண்ணோடும் இந்த மக்களோடும் இணைந்து பயணித்திருக்கிறார். அவர் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத அவருக்காக அன்பாக திரண்டிருக்கிற இந்த பெரும் கூட்டமே ஒரு சாட்சியம்ங்க. மக்கள் மனசுல எப்படி நீங்காத இடம் பிடிச்சிருக்காருன்னு, அப்புறம் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரதமர்ல இருந்து முதலமைச்சர் வரை பல்வேறு தலைவர்களும் அவர் குறித்த அந்த நினைவுகளை பகிர்ந்திருக்காங்க இல்லையா, இவை எல்லாமே விஜயகாந்த் அவர்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை எந்த அளவுக்கு சூப்பரா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சுட்டி காட்டுவதாக இருக்குங்க. ஏழைகளுடைய வாழ்க்கைக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கட்சி தொடங்கியதாக அவர் தெரிவித்தாரு. அப்படிப்பட்டவர்கள் குடியிருக்கக்கூடிய தேமுதிகவுடைய அலுவலகம், அங்கேயே அவருடைய இறுதி நிகழ்வு அரங்கேறியிருக்குங்க. விஜயகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் மட்டுமே ரசித்து இவ்வளோ பெரிய கூட்டம் சேர்ந்ததில்லை, சினிமாவை கடந்தும் அவர் மேலே வச்சிருந்த அன்பு தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டியிருக்கு. மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுங்க, பிரதிபலன் பார்க்காம செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நன்மை வந்து சேரும். ரமணா படத்தில் தெரிவிப்பார், எல்லோரும் உன்னுடைய இறப்புக்கு அழுதா நீ ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் அவருடைய மறைவலியும் இன்றைக்கு நிரூபணமாகியிருக்கு. விஜயகாந்த் அவர்களுக்கு என்றைக்கும் மறைவே இல்லை. ஆளுநர் ஆர் என் ரவி எதிர்ப்பு அடக்கி வாசிக்க சொன்ன ஆளும் தரப்பு. ஆளுநர் திரு ஆர் என் ரவிக்கும் இங்கே ஆளும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் எப்பவுமே ஏளம் பொறுத்த இல்லையா, பல்வேறு பஞ்சாயத்துகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா இப்போ வரைக்கும். ஸோ ஆளுநர் திரு ஆர் என் ரவி இங்கே நாகூர் வரப்ப அவருக்கு பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் திட்டமிட்டு இருந்தாங்க. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இதை ஒட்டி ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடத்தியிருந்தாங்க. ஆனால் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக ஆளுநருடைய நாகூர் வருகை நடந்து முடிஞ்சிருக்குங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு விசாரித்தோம்னா, கூட்டணி கட்சியுடைய அதீதமான ஆர்வம் பெரும் சிக்கல்ல கொண்டு போய் விட்டுடும் அப்படின்னு பயந்த ஆளும் தரப்பு அடக்கி வாசிக்க சொல்லி வாய்மொழி உத்தரவு போட்டது இதற்கான காரணம், ரொம்ப பவ்யமா எல்லோரும் நடந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க நம்முடைய டிஜிட்டல் கழுகா இருக்கிட்ட. இது மட்டும் இல்லாமல் காவல்துறையினரை வைத்து உள்ளூரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கெல்லாம் பேசி ஆளுநர் வரத்துக்கு முன்னாடியே போராட்டம் செய்யற மாதிரி செய்து அவங்கள கைதும் செய்து அழைச்சிட்டு போயிடுச்சு ஆளும் தரப்பு. ஏற்கனவே ஆளுநர் தர்மபுரம் ஆதீனம் அங்க போன நேரத்துல அவருடைய கார் மீது கருப்பு கொடிகள்லாம் வந்துட்டு எரியப்பட்டது முன்னாடி. அப்புறம் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம், இதெல்லாம் வைத்து ஆளுநர் தரப்பு வந்து எக்கச்சக்கமாக அரசியல் செஞ்சிட்டாங்க. சோ அவங்களுக்கு கூடுதலாக கண்டென்ட் கொடுக்கற மாதிரி எந்த வாய்ப்பையும் நம்ம உருவாக்கிடக் கூடாது, ஏன்னா உங்களுடைய போராட்டத்தின் மூலமாக பெருசா ஏதாவது அசம்பாவிதம் ஆகிடுச்சுன்னா திமுக அரசாங்கம் தான் தூண்டி சென்னையில் அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு நடத்தப்பட்டு பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி கிடையாது அப்படின்னு போட்டு உடைத்த அதே நேரத்தில் தான், அதே தினத்தில் தான் கோவையில் பார்த்தோம்னா ஒரு ஆலோசனை கூட்டம் தனி கூட்டத்தையும் நடத்தியிருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம். கூடவே திரு மோடியே மீண்டும் பிரதமராக நாம எல்லோரும் உழைக்க வேண்டும் அப்படின்னு எக்கச்சக்கமாக டிப்ஸும் கொடுத்திருக்காரு. அதே போல கோவையில ஜனவரி 6 ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்துவோம், அப்போ வந்துட்டு டெல்லியில இருந்து பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களையும் அந்த மாநாட்டுக்கு நம்ம அழைச்சிட்டு வரலாம்
ஸோ குறைஞ்சது 300,000 பேராவது திரண்டா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு நம்மளுடைய இமேஜும் உயரும், டெல்லியும் நம்மளை மதிப்பாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லோரும் தீயா வேலை பாருங்க அப்படின்னு எக்கச்சக்கமான ஆலோசனைகளையும் அள்ளி வீசியிருக்காரு ஓபிஎஸ். அதே நேரத்தில் கூட்டத்தில் இருந்த முக்கியமான நிர்வாகிகளோ, ஐயா 1-2 வாரம் தான் இருக்குது, அந்த குறைஞ்ச நேரத்தில் எப்படிங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே முணுமுணுத்துருக்காங்க. அதுக்கு, ஏன்பா இப்படியே பேசிட்டு இருந்தா இப்படியே வேலையை தொடங்குங்க, அப்போதான் பாஜக நம்முடனான கூட்டணியை உறுதி செய்யும், கட்சி நம்முடைய கைக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு, தீயா வேலை பாருங்க உங்களால முடியும் அப்படின்னு மறுபடியும் நம்பிக்கை கொடுத்துருக்காரு ஓபிஎஸ். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னுமா அவரு டெல்லியை நம்பிட்டு இருக்காரு என்னத்த சொல்ல அப்படின்னு சில புலம்பல்கள் வருது. அப்புறம் டெல்லி மட்டும் இன்னொரு நம்பிக்கிட்டா இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கமும் புலம்பல்கள் வந்துட்டு இருக்கு. ஏதாவது சட்டு புட்டுன்னு ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அதிமுக கைக்கு வரணும், அத்தான் எங்கள் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற அந்த முணுமுணுப்பு குரல்களும் கேட்டதுங்க நம்முடைய டிஜிட்டல் கழுகாருக்கு. வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆர்பி உதயகுமார் டீமுக்கு குட்டு வைத்த எடப்பாடி. தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சமீபத்தில் சென்ட்ரல் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்தாங்க இல்லையா. இது பெரிய அளவில் ஒரு விவாதங்களையும் உருவாக்கியிருந்தது. இந்த நிலையில தான் நான் ஒரு 7 ஆண்டுகளாக பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக இருந்திருக்கேன். அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன், தாலுகா பேரிடர், மாவட்ட பேரிடர், மாநில பேரிடர், தேசிய பேரிடர் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படி அறிவிக்கணும் அப்படின்னு எந்த வழிகாட்டு நெறிமுறைகளும் கிடையாதுங்க. புயல் மழையால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை ஆய்வு செய்து மத்திய குழு அளிக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு நிவாரணத் தொகையை கொடுக்குங்க, அதை மாநில அரசாங்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு. வேற யாரு, முன்னாள் அமைச்சரான திரு ஆர்பி உதயகுமார். இதெல்லாம் கேட்டுட்டு தான் எக்கச்சக்கமா கொதிச்சிருக்காரு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி. ஏங்க இவர் இப்படிலாம் பேசிட்டு இருந்தா அப்புறம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில தான் இருக்காங்க, கூட்டணி முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதெல்லாமே ஒரு நாடகம் தான் அப்படின்னு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நம்மளை விமர்சிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அதெல்லாம் உண்மைன்னு ஆகிடாதா? பார்த்து இவருக்கு பேச தெரியாதா? கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரா? கம்முன்னு இருக்க சொல்லுங்க அப்படின்னு எக்கச்சக்கமாக அறிவுரைகளும் ஆர்பி உதயகுமார் டீமுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க அதிமுகவுடைய தலைமையால். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா பொதுக்குழு கூட்டத்திலும் பார்த்தோம்னா ரொம்ப அழுத்தமாகவே பாஜகவோட நோ கூட்டணி நோ கூட்டணி நோ கூட்டணின்னு 3 முறை சொல்லாத குறையாக சொல்லியிருக்காரு எடப்பாடி. அந்த கூட்டத்திலையும் கூட கொஞ்சம் அப்படியே அமைதியாகத்தான் இருந்திருக்காரு ஆர்பி உதயகுமார் அப்படிங்கிறாங்க அங்கே வந்திருந்த பெரும்பாலான இரத்தத்தின் இரத்தங்கள். எப்படியாவது 2024 சில எம்பிக்களை பார்த்துடணும் ஜெயிச்சிடணும்னு நினைச்சா விடமாட்டாங்க போல அப்படிங்கிறது தான் அதிமுக தலைமையுடைய மைண்ட் வாய்ஸாக இருக்குமோ என்னவோ. நம்முடைய ஜூவி கழுகார்கிட்ட தான் இந்த பின்னணிகளை தட்டி விட்டுருக்காங்க ராராக்கள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. தோற்றாலும் மிக அழகாக தோற்க வேண்டும் அப்படிங்குவாரு மாபெரும் ஜாம்பவானான பிரான்ஸ் காஃப்கா அவர்கள். மக்களுக்காக நல்லது செஞ்சு அதில் சில தோல்விகளை சந்தித்தாலும் சரி, அது ஒரு அழகான தோல்வி தாங்க. அங்கே முக்கியம் மக்களுக்காக உண்மையாகவே களமாடணுங்கிறது தான். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியிலிருந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.